இலக்கியத்தையும் அறிவியலையும் அழகாக பிரிப்பதே இந்த ரசிப்பு தாங்க அறிவியலுக்கும் நம்முடைய இலக்கியத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா உள்ளதை உள்ளவாறு சொல்வது அறிவியல் உள்ளதை உணர்ந்தவாறு சொல்வது இலக்கியம் இன்றைக்கி இலக்கியத்தை படைத்தவங்க தான் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கிறாங்களே ஒழிய அறிவியலை படித்தவங்க அறியப்படுறாங்களே ஒழிய ரசிக்கப்படுறதில்லை உதாரணத்துக்கு ஒரு வாகனம் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது எந்த திசையில் போயிட்டு இருக்கிறது எவ்வளவு நேரத்தில் இழக்க போய் அடையும்னு சொல்கிறது அறிவியல் ஃபேக்ட் ஆனால் இந்த வாகனத்தை ஓட்டுறப்ப இளம் தென்றழிய மேலே வந்து உழுகுது போகின்ற வழியில் நாலு சிறுவர்கள் நடந்து இருந்தாங்க ஒரு வயசான பாட்டி நடக்கிறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பறவைகள் ஒன்றா ஓடி பறந்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் ஒரு நாய் அந்த பக்கமாக போகிறப்ப இன்னொரு நாயை அதோடு சேர்ந்து விளையாண்டதுனால் பார்க்க முடிஞ்சிச்சு இப்படின்னு நம்ம அதை பதிவு செய்கிறப்ப அது ஒரு இலக்கியமாக மாறுது வாழ்க்கையில் அறிவியல் தேவைதான் ஆனால் அறிவியல் மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் நம்ம ரசிக்கிறதுக்கான காரியங்கள் ஏராளத்தை நம்ம தொலைச்சிக்கிட்டே இருக்கோங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேணும் உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை ஏழு பிறப்புகள் இருக்குதுன்னு சில மதங்கள் சொல்குது ஆனால் அதில் எத்தனை உண்மை இருக்குங்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்கிறத விட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்ற இந்த ஒரு வாழ்க்கையை எவ்வளவு அதிகமாக நான் ரசிக்க போகிறேன் இந்த ரசனை அப்படிங்கிற அந்த உணர்வு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வாழணும் அப்படிங்கிற ஒரு பிடிமானத்தை மனுஷன் இழந்துடுறாங்க யாரெல்லாம் வாழ்க்கையை அனுபவிக்க தெரிஞ்சிருக்காங்களோ யாரெல்லாம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசிக்க தெரிஞ்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்தவங்கன்னு சொல்கிறோம் இந்தியாவினுடைய ஒரு மகா ஒரு மகானாக ஒரு ஆன்மீக மேதையாக சிக்காகோவில் போய் அமெரிக்காவில் பேசுகின்ற பொழுது நண்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் இந்தியாவின் பக்கம் உலக நாடுகள் அனைத்தையும் திரும்ப வைத்த ஒரு மாபெரும் ஞானி விவேகானந்தர் அந்த விவேகானந்தர் வாழ்ந்த வாழ்க்கை எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் கூட இருக்காது ஆனால் அந்த நாற்பது வருஷ வாழ்க்கையை அவர் வாழ்ந்த விதம் அவர் அனுபவித்த விதம் அவர் ரசித்த விதம் எப்படின்னா நானூறு வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருந்தா கூட அப்படி ஒரு வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்திருக்க முடியாதுன்னு அவருடைய வாழ்க்கையை படிச்சவங்க அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்க நமக்கு சொல்கிறாங்க வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு பணம் வேணும்னு நம்ம ஒரு முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு வசதி வேணும்னு நம்மளா ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் இருக்கிறது குடிசையாக இருக்கலாம் நீங்கள் குடிக்கிறது கஞ்சியாக இருக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு மிளகா மட்டும்தான் இருக்கலாம் அதில் இருக்க சுவையை பாருங்க அந்த கஞ்சியில் இருக்க இனிமையை ரசிங்க இதெல்லாம் உங்களுக்கு ரசிக்க தெரியலைன்னா இதெல்லாம் உங்களுக்கு அனுபவிக்க தெரியலைனா நீங்கள் எவ்வளோ பெரிய ஐந்து நட்சத்திர ஓட்டலில் போய் உங்களை உட்கார வச்சு அங்கே எவ்வளோ வகை வகையாக பரிமாறினாலும் நீங்கள் ஒரு ரசிக்க தெரியாத நபராக மட்டும்தான் இருப்பீங்களே ஒழிய அதை புசிக்க தெரிந்த மனிதனாக கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை அதனால் வாழ்க்கையில் செலவில்லாத பெரிய கஷ்டப்பட முடியாத இயல்பாக இழகுவாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ரசிப்பது மட்டும்தான் ரசிக்கிறதுக்கு எது தடையாக இருக்க போகுது எதுவுமே தடையில்லை செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சின்ன சின்ன காரியத்தையும் ரசித்து செய்யுங்க நீங்கள் ஒரு மாபெரும் ஞானி இந்த ரசித்து செய்கிறது தான் புத்தராக இருக்கட்டும் இல்லை சித்தராக இருக்கட்டும் எல்லோரும் சொல்கிற காரியம் என்ன விழித்திருங்கள் அந்த நொடியில் விழிப்பாயிருங்கள்னு சொல்கிறாங்க அந்த விழித்திருப்பது விழிப்பாயிருப்பது எப்படின்னா என்ன ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசிக்க தெரிஞ்சவங்களாக இருக்கணும் நீங்கள் உண்மையிலேயே ரசனை தெரிந்தவர்களா அப்படின்னா நீங்கள் குளிக்கிறப்போ உங்கள் மனநிலையும் நீங்கள் உண்டுறப்போ உங்கள் மனநிலையும் நீங்கள் உறங்க போகிறப்போ உங்களுக்கு இருக்க இருக்கின்ற மனநிலையும் தெளிவாக படம் பிடிச்சு காட்டிரும் நீங்கள் நிமிடத்தில் வாழ்கிறவரா அல்லது நீங்கள் இழந்தவற்றில் வாழ்வர்களான் ரசித்து வாழுங்க ருசித்து வாழுங்க வாழ்வது ஒரு முறை தான் நிறைவாக வாழ்வோம் மகிழ்வாக வாழ்வோம்